வெல்கம் எவ்ரி ஒன். இது நம்ம சேனல் ஆல் இன் ஒன். நாங்க தான் உங்களோட anz&mon. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மள டெய்லியும் தூங்க விடாம நம்ம காதுல வந்து கீங் கீனு கத்திட்டு இருக்கிற இந்த உலகத்திலேயே கொடூரமான உயிரினமான கொசுக்களை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். கொசுக்கள் டைனோசர் காலத்துல இருந்தே இந்த உலகத்துல இருக்குதுங்களாம். இதுவரைக்கும் உலக வரலாற்றில் அதிக உயிர்களை கொண்ட உயிரினமாக கொசுக்கள் தான் கருதப்படுதாம். உலகத்துல முத முறையா கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இந்த கொசு பூச்சியை ஒழிக்கிறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அதை ஒழிக்கவே முடியல. ஒரு கொசு தான் பிறந்த இடத்துல இருந்து சுமார் 1000 அடி டிஸ்டன்ஸ்க்கு உள்ளாடி தான் நடமாடுமாம். கொசுல பாய் கொசு மரம் செடி கொடிகளை கடிச்சு அந்த சாரை தான் சாப்பிடுமாம். ஆனா இந்த பெண் கொசுக்கள் தான் ரத்தத்தை சாப்பிடுமாம். ஒரு பாய் கொசு 1 வாரம் மட்டும்தான் உயிர் வாழுமாம். ஆனா ஒரு கேர்ள் கொசுவால 1 மாசம் வரைக்கும் உயிரோட இருக்க முடியுமாம். உலக கொசு ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் August 20 கொண்டாடப்படுதாம். கொசு நம்ம காது பக்கத்துல வரும்போது கீன்னு ஒரு சத்தம் வரும்ல, அதுக்கு பின்னாடி வேற லெவல் கெமிஸ்ட்ரி ஒன்னு இருக்குது. ஒரு பாய் கொசுவும் ஒரு கேர்ள் கொசுவும் மீட் பண்ணும்போது அதுங்களோட ரெக்கைகள் ஆற்ற சலசலப்பு சத்தம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுங்க ரெண்டும் லவ் பண்ணுதுன்னு அர்த்தமா. இத நான் சொல்லலைங்க, விஞ்ஞானிகளோட ஆய்வுகள் சொல்லுது. மழை பெய்யும் போது கூட கொசுக்களால சாதாரணமாகவும் சுதந்திரமாகவும் பறக்க முடியுமா. கொசுக்களால தங்களோட உடல் எடையை விடவும் 3 மடங்கு அதிகமான ரத்தத்தை குடிக்க முடியுமாம்.